மாநில நிதி ஆதாரங்கள். ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம வந்து 6 மார்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி தந்த மாதிரி 6 மார்க், 12 மார்க், 15 மார்க் அந்த ஆர்டர்லே, பிகாஸ் அந்த ஆர்டர் தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ மேக்ஸிமம் டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்டு சாட்டர்டே வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும், அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸஸ். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் இங்கே தான் வந்து கவர் ஆகுது. எதை படித்தாலும் சிலபஸில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரக்ட் டேக்ஸு, ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் இந்த டாக்ஸேஷன், டேக்ஸில் உள்ள நியதிகள் என்ன, இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸ். நோட்ஸில் வந்து உங்களுக்கு இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாமே இருக்கும். நோட்ஸ் வந்து 25 அந்த டேட்டில் தான் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகிடும். நேரடி வரியின் நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி விளக்குவோம். ஸோ டைரக்ட் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து டைரக்டாக வந்து ஒரு பர்சன் மேலே டேக்ஸ் வந்து விதிப்பாங்க, அவங்களோட இன்கம் அண்டு வெல்த் பேஸ்டாக. அதாவது இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு மாதம் 10,000 இருக்குன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு டேக்ஸ் இருக்காது, இதே ஒரு 50,000 இருக்குன்னா அவங்களுக்கு டேக்ஸ் இருக்கும். ஸோ இன்கம் அதிகமாக அதிகமாக கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் வந்து விதிப்பாங்க. அதே சமயத்தில் அவங்கள்ட்ட வெல்த் நிறையா இருந்தாலும் அந்த வெல்த் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வருதுன்ற பட்சத்துலேயும் அந்த வெல்த் மேலேயும் ஒரு டேக்ஸ் வந்து விதிப்பாங்க. ஸோ இந்த டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு முற்போக்கான இயல்புடையதுன்னு சொல்லலாம், அதாவது ப்ராக்ரெசிவ். இது வந்து மற்ற, அதாவது இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் வந்து ஒரு 10 ரூபா இருக்குதுன்னா ரிச்சும் அதே ரேட்டு தான் கொடுத்து வாங்குவாங்க, புவரும் அதே ரேட் தான் கொடுத்து வாங்குவாங்க. அதுக்கு சப்போஸ் ஒரு 2 ரூபா ஜிஎஸ்டினா ரெண்டு பேருமே சேமாக தான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து டைரக்ட் டேக்ஸில் அப்படி கிடையாது. ஒரு 10,000 வாங்குறவங்களுக்கு டேக்ஸ் இல்லைன்னா, இங்கே ஒரு 50,000 வாங்குறவங்களுக்கு டேக்ஸ் போடுறோன்னா, ஸோ இங்கே வந்து இது வந்து ஒரு ப்ராக்ரெசிவாக போயிட்டு இருக்கும், இது வந்து புவர் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இது வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டேக்ஸ், இந்த டைரக்ட் டேக்ஸ் இதனால் வர நன்மைகள் தீமைகள் இதை வந்து நம்ம பார்க்கணுன்னா, ஈக்வைட்டி, சர்டனிட்டி, எலாஸ்டிசிட்டி அண்ட் எக்கனாமி, சம பங்கு. அதாவது நம்ம டேக்ஸில் வந்து கெனான்ஸ்னா நியதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆடம் ஸ்மித்தோட கான்செப்ட் தான். ஒரு கவர்மெண்ட் வந்து நியதியோட இருக்கணுன்றது தான். ஸோ இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும், தட் இஸ் டைரக்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து கெனான்ஸ், அதாவது ஒரு நியதியோட ஈக்குவலாக வந்து இருக்குன்ற மாதிரி, இது வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் நேச்சரில் இருக்குது. ஸோ இந்த டேக்ஸ் வந்து வேரி ஆகுது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏற்ற மாதிரி வேரி ஆகுது. வெல்த் அதிகமாக உள்ளவங்களுக்கு ஒரு வேரி ஆகுது, கம்மியாக உள்ளவங்களுக்கு ஒரு வேரி ஆகுது. ஸோ இதில் வந்து மெயினாக இன்கம் டேக்ஸு, நம்ம கவர்மெண்ட்டோடைய இன்கம் டேக்ஸு, வருமான வரி வந்து இந்த கெரான்ஸ் ஆஃப் ஈக்வைட்டி என்ற கான்செப்ட், சமப்பங்கன்ற கான்செப்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கெனான்ஸ் ஆஃப் சர்டனிட்டி, உறுதித்தன்மையை வந்து இது உறுதிப்படுத்துது. அதாவது இப்போ இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ் நோஸ் வென் அண்ட் அட் வாட் ரேட் ஹீ ஹாஸ் டு பே இன்கம் டேக்ஸ். இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஆனால் இப்போ இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் வருமானமா, இவ்வளோ தூரம் டேக்ஸ் பிடிக்கிறாங்களா, ஸோ அந்த ஒரு உறுதித்தன்மையை வந்து கொடுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எலாஸ்டிசிட்டி, நெகிழ்ச்சித்தன்மை. டைரக்ட் டேக்ஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை த கெனான்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஆஸ் இன்கம் லெவல் இன்க்ரீசஸ், த டேக்ஸ் ரெவன்யூ டு த கவர்மெண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ இது வந்து எலாஸ்டிக்னா நம்ம வந்து இழுக்கழுக்க ஒரு மாதிரி ஆகும். ஸோ இந்த டேக்ஸ் ரெவன்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கும் பெனிஃபிட்டாக தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்கலாக டைரக்ட் டேக்ஸ்ன்றது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டான ஒரு விஷயந்தான். பிகாஸ் கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து இன்டைரக்ட் டேக்ஸில் வந்து அது ஒரு சைடு வசூலிக்கிறாங்க தான், பட் டைரக்ட் டேக்ஸில் ஒரு பர்சனோட இன்கம்லேருந்தே கவர்மெண்ட் கிடைக்கும்போது அது வந்து எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து வழிவகுக்கும். ஸோ இந்த டைரக்ட் டேக்ஸ் இதனால் வர இதில் இருக்கிற குறைபாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து அன்பாப்புலராக இருக்குது, பிரபலமற்றது. ஸோ இது வந்து பெரும்பாலும் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது, நிறைய பேர் பேவும் பண்ண மாட்டுறாங்க. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இல்லாதனால. நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எழுதணும்னா, அட்வான்டேஜில் இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் ஸ்லைடாக சேஞ்ச் பண்ணி டிஸ்அட்வான்டேஜ்லேயும் சொல்லணும். இதனால் ப்ரொடக்டிவிட்டி வந்து அஃபெக்ட் ஆகுது. அதாவது இப்போ வந்து நிறைய பேருக்கு எப்படி பார்வை இருக்குன்னா, நிறைய சம்பாதிச்சா டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டியை வந்து குறைச்சிக்கிறாங்க. ஸோ இதனால் சிட்டிசன்ஸ் வந்து அதே இன்கம் ஏர்ன் பண்ண விரும்புறதில்லை. ஸோ இதனால் உற்பத்தி திறன் வந்து குறையுது. நெக்ஸ்ட் வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது, வசதியற்றது. அதாவது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டேக்ஸ்க்கான அந்த இதை வந்து சப்மிட் பண்ணுறது, ரிட்டர்ன் பண்ணுறது,
இந்த மாதிரி இதுக்கு தான் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக செய்ய மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் இவேஷன். ஸோ நிறைய பேர் வந்து அவங்க சம்பாதிக்கிற பணம் எவ்வளோ இருந்தாலும் அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கணக்கு காட்டாத மாதிரி வேறு வேறு விதத்தில் அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஒரு கட்டத்தில் கரப்ஷன், பிளாக் மணி இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேயும் கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் நம்ம மெயினாக வந்து சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். இந்த கொஸ்டின் குரூப் ஒன் மெயின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. வரி விதிப்பின் நியதிகள், அதாவது எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்க மக்களுக்கு அவங்க விதிக்கப்படுற டேக்ஸில் வந்து ஒரு நியதி வந்து இருக்கணும், அதுதான் கெனான்ஸ்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆடம் ஸ்மித் கான்செப்டில் எந்தெந்த விதத்தில் தான் இந்த நியதி இருக்கணும் பார்த்திங்கன்னா, எக்கனாமிக்கல் பொருளாதார ரீதியாக, ஈக்குவிட்டபிள், கன்வீனியன்ட், செர்டனிட்டி. இப்போ முன்னாடி பார்த்ததான் இந்த ஒரு நாலு விஷயத்தையும் எந்த ஒரு டேக்ஸாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ கெனான்ஸ் ஆஃப் எபிலிட்டி, திறன் நியதி, அதாவது அதாவது அவங்கவுங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் அந்த டேக்ஸ் வந்து இருக்கணும். ரிச் பர்சன் வந்து அதிக டேக்ஸ் இது பண்ணுறதும், மிடில் கிளாஸ் புவர் பீப்புள் வந்து அவங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி லிமிட்டடாக பண்ணுற மாதிரி அவங்கவுங்க திறனுக்கு ஏற்ற மாதிரி தான் டேக்ஸ்ன்றது இருக்கணும். அதே மாதிரி உறுதித்தன்மையாக இருக்கணும். இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இவ்வளோ தான், இவ்வளோ வருமானம் வருதுன்னா இவ்வளோ தான், அந்த மாதிரி உறுதித்தன்மையில் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து ஒரு ஒரு நியதியான டேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும். வரி செலுத்துவோர் அனைவரும் சிரமமின்றி வரி செலுத்த வசதியாக, அதாவது இவ்வளோ நிறைய ப்ரொசீஜர் அப்படி இப்படின்னு இல்லாமல் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஈஸியாக வந்து அட்டைன் பண்ணுற மாதிரி ஸோ வசதியாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கெனான்ஸ் ஆஃப் எக்கனாமி, பொருளாதார ரீதியாக, அதாவது அவங்க பே பண்ணுற டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக வந்து கவர்மெண்ட்டோடைய முன்னேற்றத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். வரி வசூல் செய்வதற்கு அரசாங்கம் பணம் செலவழிக்க வேண்டும். உதாரணமாக வரி வசூலிக்கும் பொறுப்புள்ள நபர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. வசூல் செலவு அதிகமாக இருக்கும் வரிகள் மோசமான வரிகளாக கருதப்படுகின்றன. ஸோ அந்த காஸ்ட் டாக்ஸஸ் வந்து கலெக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, ஒரு லிமிட்டடாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம பட்ஜெட்டில் வந்து இந்தந்த பொருள்களுக்கு இவ்வளோ டேக்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே. ஸோ அது வந்து ஓரளவுக்கு லிமிட்டடாக இருக்கணும். இப்படி தான் இருந்தால் தான் அது வந்து ஒரு நல்ல டேக்ஸ் அப்படின்னு ஆடம் ஸ்மித் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜிஎஸ்டினா நமக்கு தெரியும், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. இது வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் டைரக்ட் டேக்ஸ் ரிலேட்டடாக பார்த்தோம், இது வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ், மறைமுகமாக நம்மக்கிட்ட வாங்குவாங்க. ஸோ எந்த கடையில் போய் நீங்கள் பொருள் வாங்கினாலும் சைடில் வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணுறாங்க. இதே வந்து ஒரு இன்கம் டேக்ஸ்னால் வந்து உங்கள் வருமானத்துக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லி அதை டைரெக்டாக வந்து வாங்கிடுவாங்க. ஆனால் இதை வந்து நம்மக்கிட்ட மறைமுகமாக தான் வாங்குகிறாங்க. ஸோ இது வந்து இந்த இதுக்கான ஆக்ட் வந்து 29th March 2017 பாஸ் ஆகி July 1, 2017 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டு. அப்போ தான் வந்து இது வந்து புழக்கத்துக்கு வந்து வந்தது. ஸோ இது வந்து மற்ற இதுக்கு முன்னாடி நிறையா ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் நிறைய விதமான இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இது வந்து ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் டேக்ஸாக வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கான பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரான்ஸில் தான் ஃபர்ஸ்ட் 1954 வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. இது ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். கிட்டத்தட்ட 140 countries கிட்ட ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் அடல் பிஹாரி வாஜ்பாய் பீரியடில் தான் இதை பற்றி பேச ஆரம்பித்து, இதுக்காக அசிங் தாஸ் குப்தா என்ற ஒரு கமிட்டி வந்து ஜிஎஸ்டி மாடலை வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் யூபிஏ கவர்மெண்ட் வந்தாங்க, அவங்க வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் பார்த்தாங்க, ஆனாலும் பண்ண முடியல. ஃபைனலாக வந்து July 1, 2017 தான் ஜிஎஸ்டின்றது என்டிஏ கவர்மெண்ட் பீரியடில் தான் வந்தது. 101st Amendment Act மூலமாக வந்திருக்கு. ஸோ 101st Amendment Act 2016 இதில் வந்து முக்கியமாக ஒரு மூணு ஆர்டிக்கல் வந்து சொல்லுவாங்க. ஆர்டிக்கல் 246A, 269A, 279A. ஸோ 246A பொறுத்த வரைக்கும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்க்கான சிறப்பு ஏற்பாடு. அதாவது 246A வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்பான சட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரே நேரத்தில் அதிகாரங்களை பெற்றுள்ளன. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த டாக்ஸை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு
ரெண்டு பேருக்குமே அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வந்து இருக்குன்றதான் 246A, அதான் ஸ்பெஷல் ப்ரொவிஷன். அண்ட் 269A பொறுத்த வரைக்கும் டேக்ஸை வந்து விதித்து கலெக்ட் பண்ணுறது. இதை வந்து இன்டர் ஸ்டேட் ட்ரேடு, அதாவது ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில், இது வந்து யூனியன் தனியாக ஸ்டேட் தனியாக, இது வந்து இன்டர் ஸ்டேட்டுக்கு நடுவில் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி இது பண்ணிக்கிறது. 279A பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில், இவங்க தான் ஜிஎஸ்டி ரிலேட்டடான எல்லா முடிவுகள், எவ்வளோ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வைக்கணும் எல்லாமே வந்து இவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ ஜிஎஸ்டியில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதனுடைய காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டினால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, கலெக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் ஆன் இன்ட்ரா ஸ்டேட் சேல் வித்தின் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஸோ இது வந்து ஸ்டேட்டுக்குள்ளே யூனியன் டெரிட்டரிக்குள்ளே இவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. எஸ்ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்டேட் லெவலில் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க அந்த ஸ்டேட்குள்ளே. இதே ஐஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் கலெக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் இன்டர் ஸ்டேட் சேல். ஸோ இது வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கிறது, இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே தான் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து மகாராஷ்டிரா தமிழ்நாடுங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற அந்த ஜிஎஸ்டி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி ஃபைனலாக வந்து பிரித்து தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ டேக்ஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் சிஜிஎஸ்டி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கிற டேக்ஸு 20% மேலே போகக்கூடாது. அதே தான் ஒரு ஸ்டேட்டு இதுவும் வந்து 20% மேலே போகக்கூடாது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40% வந்து ஓவரால் வந்து இது வந்து எக்ஸிட் பண்ணக்கூடாது. ஸோ டோட்டலாக இதில் வந்து ஹையஸ்ட் இது வந்து 28% தான். மொத்தமாக நாலு விதமாக ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் வந்து விதிக்கிறாங்க. 5%, 12%, 18% அண்ட் 28%னு. ஸோ இந்த ஜிஎஸ்டி இதனால் வர நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நான் ஆல்ரெடி சொன்னதான் நிறைய விதமான டேக்ஸ் வந்து அதை தான் ரிமூவ் பண்ணிட்டு ஓகே எல்லாத்துக்குமே ஓ ஜிஎஸ்டியாக இவ்வளோ போட்டிருக்காங்களா அப்படின்னு ஒரு சிங்கிள் டேக்ஸாக மாறிடுச்சு. அது இல்லாமல் முன்னாடி நிறைய பேப்பர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து டெக்னாலஜி தான் வைஸ் மாற்றிட்டாங்க. ஸோ இதுக்காக ஜிஎஸ்டி போர்ட்டல் இதெல்லாம் கொண்டு வந்ததுனால இந்த டேக்ஸ் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸும் கவர்மெண்ட்டால் ஸ்பீடாக பண்ண முடியுது. ஸோ இது வந்து அதிக ப்ராசஸ் வந்து ஸ்பீட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் 6 மார்க்கில், இதை தவிர்த்து இன்னும் இருக்குது, அந்த நோட்ஸில் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, நல்லா படிங்க. அடுத்த டாபிக் நம்ம வந்து இ கவர்னன்ஸ், அதனுடைய 12 மார்க் 6 மார்க் அதெல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன், ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறேன். மேக்ஸிமம் டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து கிளாஸஸ் வந்து கவர்னிங் இருக்கும். அதே மாதிரி மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸு. கொஞ்சம் மெட்டீரியல் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து அதிகமாகவே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.